गुड मॉर्निंग सर। गुड मॉर्निंग सर। गुड मॉर्निंग। ब्लू कोट गुड मॉर्निंग सर। सेक्रेटरी जेल को सर ना मुन्नाडी पोरे मुदलाली पिन्नाडी वरुवारनु सोलिट्टु पोरारु। What do you mean? இன்னைக்கு அக்டோபர் 12
இஸ் ஆண்டனி. ஒய் பேர்ல சந்தேகப்பட்டு அவளை கொலை பண்ணிட்டான். பட் நவ் ஹி ரிபென்ட்ஸ் ஃபார் இட். அண்ணாமி, ஹேய் மிஸ்டர் திலீப், இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட ஒரு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. நான் இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்து 3 இயர்ஸ் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் உங்க பர்த்டேக்கு தவறாம இங்க வர்றீங்க, ஏதாவது பிரசன்ட் பண்றீங்க குற்றவாளிகளுக்கெல்லாம். இதுக்கெல்லாம் ஏதாவது ஆழமான காரணம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆம் ஐ கரெக்ட்? எஸ் யூ ஆர் கரெக்ட். என்னுடைய அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் காரணம் மனிதாபிமானம் தான். யூ சீ மிஸ்டர் ராஜகோபால், கூண்டுக்கு உள்ள இருக்கிறவங்கள தான் குற்றவாளிகளா சமுதாயம் நினைக்குது. கூண்டுக்கு வெளியில எத்தனையோ குற்றவாளிகள் இருக்காங்க. Am I correct? Definitely. But one thing. சொல்லுங்க. ஃபிட்னஸ் கிடைக்காத எத்தனையோ கேஸ்களில் சின்ன சின்ன தடயங்களையும் சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 100க்கு 100 வெற்றி கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? Oh yes, of course. That I agree. But you see, Mr. Rajagopal, 100 குற்றவாளிகள் வெளியே இருக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட உள்ளே இருக்கக்கூடாது. Am I correct? Sure. No doubt. ஃப்ராங்காக சொல்லணும்னா, உங்கள் டிபார்ட்மெண்ட்னாலேயே நான் பாதிக்கப்பட்டேன். Is it? In which way? என்னுடைய ஃபாதர் எந்த குற்றமும் செய்யாம 7 வருஷம் இந்த ஜெயிலே இருந்திருக்கார். அந்த அனுபவத்தினால அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு என்னோட அவுட் ஹவுஸ்ல மனநிலை சரியில்லாம கைதியாவே வாழ்ந்துட்டு இருக்கார். என்னுடைய ஃபாதர் மாதிரி இங்க நிறைய பேர் இருப்பாங்கிற நம்பிக்கையில தான் வருஷம் இங்க வந்து கைதிகளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி மிஸ்டர் திலீப், நீங்க சொல்றது உண்மைன்னா ஐ ஃபீல் வெரி சாரி. Well, it's too late now. வர மிஸ்டர் திலீப், போறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க வந்துட்டு போற இடம் ஜெயில். வருவேன் என்னோட அடுத்த பர்த்டேக்கு. Come along, come along. இன்டர்வியூக்கு வந்திருக்காங்களா? நீங்க எல்லாம் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்களா? நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர். எழுந்திருக்க மாட்டீங்களே, உங்க வயசு அப்படி, என் வயசு இப்படி. கொடுங்க அம்மா, கொடுங்க. எப்படியும் வேலை வாங்கிடலாங்கிற முடிவோட வந்திருக்க. கிடைச்சிரும் வேலை, கிடைச்சிரும். அகத்தின் அழகு தெரியுதே முகத்துல. அம்மா கொடுங்க. அடடே, நீ சபாபதி பொண்ணு இல்ல? இல்ல இல்ல, எங்க அப்பா பேர் கோபாலகிருஷ்ணன். ஓ, அந்த கோபாலகிருஷ்ணா எல்ஐசியில வேலை செய்யறது அவன் பொண்ணு தானே? இல்ல, எனக்கு தெரியே, 5 வயசுல பார்த்தது. எப்படி கோப்பா, சௌக்கியமா? சரிங்களா, சீக்கிரத்து கூட ரேஷனா என்ன? Thank you.
சார். சார், என்ன இன்டர்வியூக்கு லேடிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. லேடிஸ் வந்திருக்காங்க. பாதி பேரை நீங்க பாருங்க, மீதி பேரை நான் பாக்குறேன். கூட்டம் அதிகமா இருக்கு, ஆளுக்கு பாதியா இன்டர்வியூ பண்ணா வேலை சீக்கிரமா முடியுமேனு தான். யா வில் யூ ஷட் அப், வேலையை போய் பாருங்க. Rita. Qualifications? BSc. எப்பவும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடுறதா? சில நேரங்கள்ல நான் போடுறதே கிடையாது. இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பெரிய ராயல் ஃபேமிலின்னு சொன்னீங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதுல கூடவா கஞ்சத்தனம்? யூனோ, இப்ப யார் நெஜ பிச்சைக்காரனே நம்ப முடியறது இல்லையே. லட்சுமி, இதுக்கு முன்னால எங்க வேலை செஞ்சீங்க? ராஜு மோட்டார்ஸ்ல. எத்தனை மாசம்? அஞ்சு மாசம். ஆனா நானா தான் சார். உங்க பொழுதுபோக்கு என்ன? ப்ளூ ஃபிலிம் பாக்குறது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, நைட் கிளப் டான்சஸ், இதெல்லாம் தப்புன்னு அட்வைஸ் பண்றதை விட இதுக்கெல்லாம் சரியான தண்டனை கொடுத்தா நிச்சயமா குறையும். சித்ரா, நீங்க தான். வாங்கம்மா. Yes. Please take your seat. Your good name, please. Chitra. Beautiful. Thanks. I mean your name, your qualifications. BA Economics. ஏன் நீங்க தொடர்ந்து படிக்கல? I'm not a fool to waste my time. MA பாஸ் பண்ணா கூட நாளைக்கு இதே மாதிரி வேலை தேடி போகணும். லைஃப் ஹாப்பியா லீட் பண்ணோம்னா இந்த குவாலிபிகேஷன் போதும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? எதுல? I mean, ஸ்டெனோ, ரிசப்ஷனிஸ்ட், பிஏ இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் எதுன்னு கேட்டேன். இது ஸ்டெனோ இன்டர்வியூ. சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் 2 months, லக்ஷ்மி மில்ஸ் 3 months, அண்ட் பாரத் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இடத்துலையுமே ஏன் நிரந்தரமாக தங்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மற்றவங்களுக்கு அடங்கி நடக்க மாட்டேன். ஏன்னா வேலை பார்த்து தான் என் லைஃப்பை லீட் பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. பிகாஸ் மை பிரதர் இஸ் அ பைலட் ஆஃபீஸர். லீவ் தட் அலோன், சத்தம் போடாதீங்க. யூ சீ சந்திரா, ஐம் சாரி சார், மை நேம் இஸ் சித்ரா. சித்ரா, உனக்கு நான் வேலை இல்லைன்னு சொல்லிட்டா உன்னோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? நத்திங் மச் சார், இந்த கம்பெனி ஒரு திறமையான செலவு இழக்கும். தட்ஸ் ஆல். அரகன்ஸ், அரகன்ஸ். You're very frank. I like that. One na vachukuren. Huh? I mean as a steno. This is too much. Do you smoke? Yes. This is too. Excuse me.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்மோக்கிங் இஸ் ப்ரோஹிபிட்டட். பாய், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார்? சூட்டிங்? நோ. ஷர்ட்டிங்? நோ. சாரி. புது வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு, பாக்குறீங்களா? ஹேண்ட்கர்ச்சீஃப். இட்ஸ் ஓடே. தேங்க்யூ. ஏதாவது கலர்ஸ் இருக்க? ஐ லைக் தட் கலர். இடுப்புல இருக்கிற ரோஜா, ரைட், அந்த கர்ச்சீப் தான். அது அது மாதிரி ஸ்டாக் இல்லை. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டாக் வந்ததும் தரேன். கண்டிப்பா தருவீங்கன்னு நான் நம்புறேன். பியூட்டிஃபுல். என்ன சாரதா? சார் சதா வராரு. பாய் ஃப்ரெண்டா? சுமாரு, ஒரு நாளைக்கு 1000 பேர் வருவாங்க, அவங்க எல்லாம் பாய் ஃப்ரெண்டா? நோ நோ, அடிக்கடி வராருன்னு கேட்டேன். ரெகுலர் கஸ்டமர்.
யூஆர் லக்கி. எனக்கும் தான் ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. ஒருத்தனாவது டிப் டாப்பா எங்க ஆரம்பிச்சியா? அத பாரு, யாரோ ஒருத்தர் எங்க டிப் டாப்பா வந்திருக்காங்க. போய் கவனிப்போ. தேங்க்யூ. ஹலோ. என்ன சார் வேணும்? வந்து வந்து பிரேசர் வேணும். பிரேசர் இருக்கு. என்ன சைஸ்? சைஸ் ஏதோ ஒரு சைஸ் கொடுங்க. ஏன் சார், உங்க ஒய்ஃப் சைஸ் சொல்லி அனுப்பலையா? ஒய்ஃபா? இன்னும் எனக்கு மேரேஜ் ஆகல. சரி, புரியுது புரியுது. டெனோ டேபிள் கனெக்ட் பண்ணுங்க. ஹலோ. ஹலோ சித்ரா, நான் டெஸ்பாச்சிங்கில் சுந்தரம் பேசுகிறேன் சார். சித்ரா வரல? சித்ரா அவங்க ரெண்டாவது வரலன்னு நினைக்கிறேன் சார். ம், மேனேஜர் கனெக்ட் பண்ணுங்க. அவர் செக்ஷன் ரூமுக்குள்ள போயிருக்கார் சார். அனுப்பி வைக்கிறேன் சார். உள்ள வாங்க. சித்ரா ரெண்டு நாளா வேலைக்கு வரலையா? அந்த ஒரே சங்கடம் தான் சார், எனக்கு ரெண்டு நாளா சாப்பாடு கூட இறங்கல. பெரிய ஜோக். லீவ் லெட்டர் ஏதாவது சப்மிட் பண்ணாதா? இல்லையே சார். போன் இல்லையே சார். ரைட், ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்க. வந்தா என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. வரலன்னா அந்த போஸ்டுக்கு வேற யாரையாவது அப்பாயின்ட் பண்ணிடுங்க. மௌலி என்டர்பிரைசஸ்ல இருந்து ரெண்டாவது கோட்டேஷன் கேட்ட லெட்டர் வந்திருக்கு. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் சித்ரா டேபிள்ல தான் இருக்கும். வேற யாரையாவது அட்டன் பண்ண சொல்லுங்க. கொஞ்சம் வேகமா நடக்க. எனக்கு கை வைக்காதது தான் பிடிக்கும். கரெக்ட் சார், உங்களுக்கு கை வைக்காதது நல்லா இருக்கும். தி ஓல்ட் பீப்பிள் தான் கை வச்சது யூஸ் பண்ணுவாங்க சார். ப்ளைன் ஆர் கலர்? ஐ லைக் கலர். திஸ் இஸ் கிரீன், திஸ் 15, திஸ் ஒன் 11-15, திஸ் ஒன் ஹஸ் எ ஸ்வீட் 16. ஐ லைக் தட். ஓ, குட் செலக்ஷன். சோ ஃபார் டிசைன் ஜஸ்ட் ஒன். ஒன்லி ஒன்? ஓ சார், நீங்க வழக்கமா கர்ச்சி வாங்க வர்றீங்க, ஆனா இன்னைக்கு இந்த ஸ்டாக் இல்ல. இன்னைக்கு இருந்தது நீங்க கண்டிப்பா வாங்குவீங்கிற நம்பிக்கையில கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு என்ன விலையோ அதையும் என் பில்லு கூட சேர்த்து சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன். தேங்க் யூ சார். இதை என்னோட பிரசன்டேஷனை நீங்களே வச்சுங்க. May I have a look at this, please? Beautiful.
அப்ப நான் கர்ச்சீஃப சொல்லல, இந்த புஸ்தகத்தையும் சொல்லல. ஹே சாரதா, உண்மையை சொல், இப்ப வந்துட்டு போறாரு, அந்த லவ் பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்போ நான் அவரை பாய் ஃப்ரெண்டா மூவ் பண்ணிட்டுமா? ஷட் அப். பத்தியா பத்தியா, நீ ஏன் லவ் பண்ணலங்கறல? அப்புறம் எதுக்காக கோவப்படணும்? பாய் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு நாலு பேருக்கிட்ட இழுக்கிறியே, இது உனக்கு அதிகமா இல்ல? தெரியுது, என் 120 ரூபா சம்பளத்துல வீட்டு வாடகை 1000 ரூபாய், பஸ் சார்ஜ் 20 ரூபா போக, மிச்ச பேலன்ஸ் 40 ரூபீஸ். அதுல நானு, எங்க அம்மா, என் சிஸ்டர், மூணு பேரும் கலந்துள்ள முடியுமா? அதுக்காக நீ அதுக்காக நான் ஒண்ணு பிராஸ் சூட் ஆயில, ஏதோ ஜஸ்ட் இங்க நாம சிரிச்சு பேசினோம்னா முதலாளிக்கு லாபம், அதையே வெளியே மூவ் பண்ணி பேசினோம்னா எனக்கு லாபம். தட்ஸ் ஆல். சரி, உன் புக்கை படிச்சு முடிச்சிட்டேன். இந்த இவ்வளவு சீக்கிரத்துலயா எப்படி இருக்கு? நல்லா இல்ல. ஓகே, தேங்க்யூ. ஹலோ ஹலோ மினர்வா, உங்களுக்கு யார் வேணும்? நான் ஸ்டெனோ சித்ராவோட பிரதர் பேசுறேன். ஓ, சித்ராவோட பிரதரா? வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் இந்த கம்பெனி மேனேஜர் பேசுறேன். எனக்கு என்ன மேரேஜ் கூட ஆகல, உங்களுக்கு என்ன வேணும்? கொஞ்சம் சித்ராவை பேச சொல்றீங்களா? சித்ராவா? அவ தான் இங்க வர்றதே இல்லையே. வர்றது இல்லையா? ஏன், உங்களுக்கு தெரியாதா? நான் ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ், 10 நாளா வெளியூர் போயிட்டு இன்னைக்கு தான் வந்தேன். வீட்டுல உங்க கம்பெனி இன்டர்வியூ கார்டு இருந்தது, அதனாலதான். மொத்தமாவே 4 நாள் தான் வேலை பார்த்தாங்க. ஆபீஸே ஒரே கலகலப்பா இருந்தது. அதுக்கப்புறம் திடீர்னு வரல. ஆனா லீவு லெட்டராவது வருமானு பார்த்தா அதுவும் வரல. அட்லீஸ்ட் டெலிபோனாவும் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது பக்கத்து வீட்டுல விசாரிச்சப்போ ஒரு வாரமாவே வீட்டுக்கு வரலன்னு சொன்னாங்களே. அந்த இடத்துல முதலாளி வேற ஆள் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டார் சார். எதுக்கு? நீங்க உங்க சொந்தக்கார வீட்டுல தேடி பாருங்க. ஓகே. ஹலோ, யார் பேசுறது? யார் வேணுங்க? ஷீலாவா? இதோ கூப்பிடுறேன். ஷீலா, போன் ஃபார் மீ. ஹலோ ஹலோ, யஸ், ஷீலா பேசுறேன். ஹாய் ஜேம்ஸ். நோ பீட்டர். தென் ஹூ? கோபால். இல்ல, உங்க வாய்ஸ கேட்ட வந்தது. ஓகே, யாரா தானே? பாட்டி சமேட்ட. ஈவினிங் 5 மணிக்கு காந்தி சிலை கிட்டியா? என்ன அடையாளம்? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, ஐ நோ யா, நான் அங்க வந்து பேசிக்கிறேன். என்ன சொன்னீங்க? ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ். ஓகே, டெஃபினெட்லி ஐ கம். ஓகே, ஒயிட் ட்ரெஸ், ரெட் ரோஸ், ஒயிட் ட்ரெஸ். தேங்க்யூ. வெளிய போறேன், சொல்ல மறந்துட்டே. நாளைக்கு என் பிறந்த நாள், நீ கட்டா எங்க வீட்டுக்கு வரணும். நாளைக்கு சாப்பாடு உனக்கு எங்க வீட்டுதான். ஓகே. Thank you.
நீ தான் போன் செஞ்சியா? பிளேடி, என் ஹை ஹீல் ஹைட்டு கூட இல்ல, உனக்கு சைடு தேவையா? ஆமா. அப்படின்னா யார் போன் பண்ணிருப்பா? Thank you. அஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப தப்பு. வாங்க வண்டியில் இருங்க. ப்ளீஸ் ப்ளீஸ்
நீங்க எங்க போறீங்க? மவுண்ட் ரோட் உமன்ஸ் ஹாஸ்டல். உமன்ஸ் ஹாஸ்டல்னா இது வழி இல்லையா? இங்க வந்து இப்படி மாட்டிக்கிட்டீங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஷீலாவோட பர்த்டே. அவ வீடு இங்க தான் இருக்கு. என்ன வர சொல்லிருந்தா? ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போணுமா இல்ல ஹாஸ்டல் போணுமா? வேணாங்க, நான் ஹாஸ்டலுக்கே போறேன். இல்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போணும்னா டிராப் பண்றேன், நோ ப்ராப்ளம். வேணா நான் ஹாஸ்டலுக்கே போறேன். ஹாஸ்டல்ல தங்கி இருக்கீங்கன்னு சொன்னா இது உங்க சொந்த ஊர் இல்லன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என் சொந்த ஊர் கும்பகோணம். அப்பா இல்ல, அம்மா மட்டும் இருக்காங்க. மாமா வீட்டுல தங்கி இருக்காங்க. இந்த மாதிரி நைட் டைத்துல டிராவல் பண்ணும்போது டிரைவர் சீட் பக்கத்தில் உட்காந்துட்டு பேசாமலே வந்தா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லையா? என்ன பேசுறது? சரி நான் பேசுறேன், நீங்க பதில் சொல்லிட்டே வாங்க. நான் உங்க கடைக்கு அடிக்கடி வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வரும்போதெல்லாம் பர்டிகுலரா உங்க கவுண்டருக்கே வரேனே, அதனால என்ன தப்பா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட அதிக பிரசங்க தான் நம்ம ஹேண்ட் கர்ச்சீஃப் எல்லாம் பிரசன்ட் பண்றேன், அதனால என்ன தப்பா நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன தப்பா நினைப்பீங்களா? அதெல்லாம் சாரதா, ஐ லவ் யூ. வீட்டுல சொல்லிட்டு வந்தியா? சொர்க்கத்துக்கு போறதுக்கு இந்த ரதம் தானே உனக்கு கிடைச்சது, வேற வண்டிய பாரு.
சாரதா, சொல்ல மறந்துட்டேன். நேத்து ஒரு அருமையான கனவு. என்ன கனவு? நானும் நீயும் இந்த மாதிரி ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத தெருவில் கார்ல போயிட்டு இருக்கோம். நான் திடீர்னு காரை நிறுத்திடுறேன். நிறுத்தி உன்னை முதல் முதல்ல கிஸ் பண்றேன். ஐயா ஆசை பாருங்க. ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? இது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அதுக்கு என் கனவை நனவாக்க போறேன். வேண்டாங்க, வேண்டாங்க, ப்ளீஸ் வேண்டாங்க, போங்க. நீங்க ரொம்ப மோசம். ஏமா, நீ யார சொல்ற? நாங்களா மோசமானவங்க? இது ஜவுளி கடையா இல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியா? இந்த வாங்க போலாம். இந்த மின்னிக்கு கண்ணூறு மின்னல் வந்தது. அடி கண்ணேழகு பெண்ணே கண்ணில் ஒரு மின்னல் வந்தது.